நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஃபினிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சிக்காக நான் மும்தாஜ் வெங்கடாச்சலம். பாரதி கண்ட புதுமை பெண்களாக பெண்கள் பல்வேறு துறைகளில் முத்திரை பதித்து வந்தாலும் பாலியல் துன்புறுத்தல்கள், பாலியல் அச்சுறுத்தல்கள், மனச்சோர்வு, மன அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் பணிபுரியக்கூடிய இடங்களில் சந்தித்து கொண்டுதான் வருகிறார்கள். இது போன்ற பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து தீர்வு கண்டு வருகிறார் செக்யூரஸ் அமைப்பின் நிறுவனர் விஜி ஹரி அவர்கள். இன்றைய ஃபினிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சியில் அவங்களை தான் சந்திக்க இருக்கோம். வணக்கம். வணக்கம் மும்தாஜ். செக்யூரஸ் அமைப்பு அப்படிங்கிறது என்ன? இது வந்து பெண்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கு, அவங்களுக்கு வந்து மன ரீதியாக அவங்களுக்கு ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. நாங்கள் வந்து செக்யூரஸ் கம்பெனி பேரே பார்த்தீங்கன்னா செக்யூர் அஸ். செக்யூர்னா எப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது எல்லாருக்கும். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கான சட்டமே இருக்குது. அதுவும் பணிபுரியும் இடத்துல பெண்கள் வந்து எப்படி பாதுகாப்பாக வேலை பண்ணணும் அதுக்குன்னு ஒரு சட்டமே இருக்குது. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, குழு அமைக்கணும், ஒரு ஒரு நிறுவனமும் ஒரு குழு அமைக்கணும். அந்த குழு வந்து ஒரு புகாரை வாங்கிறது இல்லை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தடுக்கிறது தீர்வு காண்ற குழுவாக இருக்கணும். அது அந்த குழுக்கும் எங்கள் கம்பெனிலேருந்து நாங்கள் போய் ஹெல்ப் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு புகார்னு ஒன்று வந்தால் அதை எப்படி போய் விசாரித்து அது கரெக்டான எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒரு தீர்வு கொண்டு வரணும். பெண்மணி ஒரு ஜூனியர் பெண்மணியாக இருக்கலாம், அவங்க பாஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அது வந்து பயந்துட்டே கொடுப்பாங்க. பாஸை வந்து இம்பார்ட்டண்ட் ஆளாக இருக்கலாம், ஆனால் பெண்மணியை வந்து வேலை போயிடுமான்னு பயந்துட்டே வந்து கொடுப்பாங்க. அது எப்படி கரெக்டாக நாங்கள் வந்து தீர்வு கொடுக்கறதுங்கிறது வந்து அதுதான் எங்களோட வேலை. ஸோ நாங்கள் வந்து ஒன்று பாலியல் துன்புறுத்தல் எப்படி தடுக்கிறது தீர்வு காண்றது அதை பார்க்குறோம். மன அழுத்தம் இருந்தால் அதுக்கு கரெக்டான ஆலோசகர் அதுவும் இருக்குது எங்களுக்கு. ஆல் இண்டியா லெவலில் வந்து ஒவ்வொரு மாநிலங்களையும் நாங்கள் வச்சுருக்கோம் ஆலோசகர், அவங்களையும் வச்சு நாங்கள் வந்து தீர்வு கொடுக்குறோம். அது தவிர மூணாவதாக வந்து டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன், அதை பற்றியும் நாங்கள் நிறையா பேசுகிறோம். டைவர்சிட்டி இன்க்ளூஷன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க, அப்படின்னா என்ன, அதுக்கான அந்த விளக்கங்களையும் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, உங்களுக்கு வந்து சில கம்பெனிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, ஏன் எல்லா மேனேஜர்ஸ் எல்லாம் பிராமின்ஸ் மட்டும் இங்கே இருக்காங்க, ஏன் இந்த கம்பெனியில எல்லாம் ரெட்டிஸ் மட்டும் முன்னேறுறாங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா பேங்க்ல வேலை பண்ணார், அவர் சொல்லுவார், ஏய் அது வந்து கொங்கணி பேசுகிற பேங்க், அங்கே வந்து கொங்கணி பேசுகிற அவங்களுக்கு எல்லாம் ஈஸியாக ப்ரமோஷன் கிடச்சிடும், அப்போ டேலண்ட்டுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். இது வந்து அந்த சிஇஓ டிசைட் பண்ண மாட்டார், ஆனால் கீழே இருக்கிற வேலைங்க மேனேஜர்ஸ் எல்லாருமே வந்து அது ஒரு கல்ச்சர் மாதிரி கிரியேட் ஆகிடும். இந்த கல்ச்சர் தான் முன்னுக்கு வரணும், இந்த கம்யூனிட்டி தான் முன்னுக்கு வரணும், இந்த ரிலீஜன் தான் முன்னுக்கு வரணும். அது வந்து இதனால் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து கரெக்டு டேலண்ட்டு முன்னுக்கு வருதா இல்லை அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற ஆளுங்க முன்னுக்கு வருதா, ஒரு கம்பெனி பெனிஃபிட் ஆகுதா ஓவரால். கம்பெனி வந்து எதனால முன்னுக்கு வருதுன்றே வந்து தெரியாமல் போயிடுது. ஓ நம்ம பிராமின்னா ஓகே அவங்களும் பிராமின், அதனால நம்மள மாதிரியே வேலை பண்ணுவாங்க, கரியாமல் நம்ம வந்து கொண்டு வருது. அதை பற்றி நிறைய பேசும்போது நிறைய விழிப்புணர்வை கிரியேட் பண்ணும்போது ஓகே இது வந்து சார் மேனேஜர் நான் வந்து பண்ணக்கூடாது, ஒரு கான்ஷியஸாக ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஓகே நான் வந்து டேலண்ட்டை பார்க்கணும், நான் வந்து அவங்க பேக்ரவுண்ட்லாம் தேவையே இல்லை வேலை பணிபுரியும் இடத்துல. அதுதான் நாங்கள் வந்து நிறைய விழிப்புணர்வை கிரியேட் பண்ணுறோம். பணிச்சுமை ஏற்படுத்துறது, அடுத்து பாலியல் துன்புறுத்தல், இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு தனி அமைப்பாகவோ இல்லை ஒரு தனி நபராகவோ ஒரு நிர்வாகத்தில் போய் நீங்கள் வந்து பேசும்போது அது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுது, தீர்வு காணப்படுது? ஒன்று வந்து பாலியல் துன்புறுத்தல் பார்த்திங்கன்னா அது சட்டமே இருக்குது. ஸோ அது வந்து எல்லாரும் பண்ணி தான் ஆகணும், அது வந்து சட்டத்தை மேலே நாங்கள் வந்து போட்டுருவோம். இது மாதிரி இருக்குது, இது வந்து நான் ஒன்றும் சொல்லலை, சட்டம் தான் சொல்லுது. ஸோ அண்ட் இன்னொரு எதிர்ப்பு என்ன வரும்னா, ஓ அப்போ நாங்கள் இனிமேல் நாங்கள் வந்து பெண்கள்கிட்டயே பேசக்கூடாதா, அப்போ எங்களுக்கு வந்து அந்த ஒரு ஹாப்பி என்விரான்மெண்ட் ஃபேமிலி மாதிரி என்விரான்மெண்ட்டாக இருக்கக்கூடாதா, தனியாக வைக்கணுமா? அது கிடையாது. என்னென்னா நீங்கள் வந்து அந்த கோட்டை தாண்டாதீங்க, அவ்வளோதான். ஒரு நட்புனா நட்போடு இருந்துக்கோங்க, வேலை விஷயமா பேசிக்கோங்க. சின்ன சின்ன விஷயமா அந்த ஒரு கிசு கிசு பேசுறதோ உற்று பார்க்குறதோ தேவையில்லாமல் வந்து டெக்ஸ்ட் அனுப்புறது, லேட் நைட்டாக மெசேஜ் அனுப்புறது, வேணுட்டே லேட் நைட் ஃபோன் பண்ணுறது, இது மாதிரி இதெல்லாம் நிறைய இப்போ அதுவும் வீட்டில் தான் நிறைய பேர் வேலை பண்ணுறாங்க. வீடியோ காலில் வா, ஓ நீ என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, ஏஞ்சி ஃபோட்டோ ஃபுல்லாக காட்டு. சி இப்போ அதுவும் வேலை வீட்டிலேருந்து வேலை பண்ணும்போது பக்கத்தில் குழந்தைங்க உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டுருப்பாங்க, இல்லை ஹஸ்பண்டும் வேலை பண்ணிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி கமெண்ட்லாம் வரும்போது பெண்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த வேலை பண்ணுறதே வந்துட்டு. ஸோ அதெல்லாம் தான் எப்படி நீங்கள் தடுக்கிறது, தனக்கு அறியாமல் நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதை பண்ணாமல் இருங்க. அதை பற்றி தான் நாங்கள் விழிப்புணர்வு க்ரியேட் பண்ணுறோம்.
ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து இனிஷியலாக அந்த ஒரு எதிர்ப்பு இருக்கும், பட் அவங்க இவென்ச்சுவலாக புரிஞ்சுப்பாங்க அது வந்து இது வந்து இதெல்லாம் நடக்குது, நடக்காமல் கிடையாது, அதனால நாங்கள் அவேர்னஸ் கொடுக்குறோங்கிறது வந்து புரியும். சில நேரங்களில் வந்து பெண்கள் வந்து பொய்யாக கூட புகார்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பழைய பகையாக கூட இருக்கலாம், அந்த மாதிரியான காரணங்கள்னால கூட வந்து பொய் புகார்கள் கொடுக்கப்படும் போது அதை எப்படி நீங்கள் ஆராய்வீங்கன்னா? மெயினாக அந்த குழுன்ட்டு ஒரு கம்பெனிலையும் வந்து அமைக்கணும், அந்த சட்டம் என்ன சொல்லணும் அதுதான் அமைக்கணும். அண்டு அந்த குழுக்கும் வந்து ஒரு சிவில் பவர், ஒரு கோர்ட்டில் ஜட்ஜ் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் இந்த குழு. ஸோ நானும் அந்த குழுவில் ஒரு வெளியாளாக இருப்பேன். எனக்கு வந்து அது வந்து மேனேஜர் கிட்டேருந்து வருதா இல்லை வந்து ஜூனியர் கிட்டேருந்து வருதா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து விசாரிக்கும் போது எது கரெக்டு எது தப்பு அதை தான் நான் பார்ப்பேன். ஸோ ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு வரும்போது என்னென்ன ஆதாரம் இருக்குது, ஆதாரம் இருக்கா இல்லையா, என்னென்ன நடந்தது, எப்போ நடந்தது, யார் யார் சாட்சிகள் இருக்காங்க, இதெல்லாம் தான் முக்கியம். இதை வச்சு தான் நாங்கள் வந்து விசாரணை பண்ணுவோம். நாங்கள் எதுவுமே இல்லை இல்லை வந்து ஒரு பெண்மணி புகார் கொடுக்குறாங்க அது ஒரு பொய் புகாராக இருக்குன்னா நாங்கள் விசாரிக்கும் போது ரெண்டு பேருக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். புகார் கொடுக்குறவங்களுக்கும் யார் மேலே புகார் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து விசாரிப்போம். நாங்கள் எங்களுக்கு இது பொய்னு வந்து நான் அவங்க வந்து ஆதாரம் கொடுக்குறாங்க இவங்களுக்கு அகேன்ஸ்ட் ஆதாரம் கொடு இல்லை நான் எதுவுமே பண்ணலைன்னா பொய்யாக கொடுத்துருக்காங்க அது ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அப்போ இவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுக்கலாம். பொய் சாட்சி கொடுத்ததுக்கு இல்லை பொய் புகார் கொடுக்கறது இல்லை பொய் ஆதாரம் கொடுக்கறதுக்கு அதுக்கும் நாங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ வந்து அதனால் வந்து இது வந்து ஒரு நியாயமான ஒரு குழு, ஒரு பாகுபாடு இல்லாமல் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுட்டு ஒரு சமமாக ஒரு தீர்வு காண்ற குழு. செக்யூரஸ் அப்படிங்கிற அமைப்பு இந்தியா முழுவதும் இருக்குது அப்படின்னும் போது இது வரைக்கும் நீங்கள் எத்தனை கம்பெனியோட டைப் வச்சுருக்கீங்க மேடம்? நாங்கள் ஒரு 100+ கம்பெனி பண்ணிட்டுருக்கோம் அக்ராஸ் இந்தியா, யூஎஸ், அங்கெல்லாம் கூட பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் வந்துட்டு கார் கம்பெனி டொயோட்டோ கனெக்ட் அவங்களுக்கெல்லாம் கூட பண்ணிட்டுருக்கோம், ஹோட்டல் நோவோட்டல் இவங்களுக்கெல்லாம் கூட பண்ணிட்டுருக்கேன் நான் வந்துட்டு. ஸோ ஐடி கம்பெனிஸ் நிறையா பண்ணிட்டுருக்கோம், ஸோ ஃபார்மா கம்பெனிஸ் அவங்களுக்கெல்லாம் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் வந்துட்டு. ஸோ அக்ராஸ் தி செக்டர் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் அண்ட் கண்ட்ரீஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஸோ செக்யூரஸ் அப்படிங்கிற இந்த டீமில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அண்ட் அவங்களுடைய முக்கியமான ரோல் என்னங்க? என்னோட டீம்லன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேமிலி மாதிரி தான். நாங்கள் வந்துட்டு அந்த மன அழுத்தம், மன ஆலோசகர் அது தனி குழுவே வச்சுருக்கோம். அந்த ஆலோசகர் குழு, அந்த சைக்காலஜிஸ்ட், ஏன்னா அது வந்து எல்லாம் ஸ்பெஷலைஸ்டு பீப்புள், எல்லாம் சீனியர் ஆளுங்க, அதுவும் வெவ்வேறு சிட்டிஸ் வேறு லாங்குவேஜ் பேசுறது, ஏன்னா அந்த மன அழுத்தம் வரும்போது அவங்க அந்த லோக்கல் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. ஸோ அந்த இது ஆலோசகர் தனியாக இருக்காங்க. பாலியல் துன்புறுத்தலுக்குன்ட்டு அது தனி எக்ஸ்பர்ட்டிஸ், ஸோ அதுக்கு தனியாக வந்து ஏன்னா கேஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக லாயர்ஸ் இருக்காங்க, ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, என்ஜிஓஸ் இருக்காங்க, ஏன்னா அது ஒரு தனி எக்ஸ்பர்ட்டிஸ் வேணும். யார் வேணால் போய் அந்த ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணி கரெக்டான கேள்வி கேட்கணும், சட்டம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு தனி ஒரு குழு வச்சுருக்கேன் நான் வந்துட்டு. அண்ட் நிறைய ட்ரெயினர்ஸ் கூட வச்சுருக்கேன் வந்து, வேற இந்த நிறைய விழிப்புணர்வெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் ஆளுங்களும் இருக்காங்க. அது தவிர்த்து என்னோடய டீமில் ஹெச்ஆர், சேல்ஸ் டீம், மார்க்கெட்டிங் டீம், டெலிவரி டீம் அதெல்லாம் தனியாக இருக்காங்க வந்துட்டு. பாலியல் துன்புறுத்தல், பாலியல் அச்சுறுத்தல் அப்படின்னும் போது அது ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் தீர்வு காணும் போது இது வந்து காவல்துறை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கா? ஸோ இது சட்டம் என்ன சொல்லுதுன்னா அந்த ஒரு நிறுவனம் உள்ளேயே வந்து ஒரு குழு அமைக்குது. ஓகே, இதை எதுக்கு கிரியேட் பண்ணதுன்னா ஒரு பெண்மணி பணிபுரியும் இடத்துல இருக்கும்போது அவங்க வந்து காவல்துறைக்கே போக வேண்டாம், அதுக்கு பதிலாக இந்த குழுக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அண்ட் இந்த சட்டம் எவ்வளோ பவர்ஃபுல்னா நீங்கள் ஒரு பெண்மணி, நீங்கள் வந்து வேறு வேறு நிறுவனங்களை போய் நீங்கள் வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ஒரு காலேஜ் ஆகட்டும், ஒரு போஸ்ட் ஆஃபீஸ், எல்லாமே நிறுவனம் தான் அது. எந்த நிறுவனத்துக்கு நீங்கள் ஒரு வெடியாளாக இருந்து நீங்கள் பணிபுரிய வேண்டாமாங்க, ஒரு பெண்மணியாக இருந்து நீங்கள் அங்கே போகும்போது உங்களுக்கு அங்கே ஏதாவது பாலியல் துன்புறுத்தல் அச்சுறுத்தல் வந்ததாலும் நீங்கள் அந்தந்த நிறுவனத்தோட குழுவில் நீங்கள் போய் புகார் கொடுக்கலாம். அதுதான் இந்த சட்டத்தோட ஸ்ட்ரென்த்தே வந்து. ஒரு பெண்மணி எந்த நிறுவனங்களுக்கு போனாலும் சேஃபாக இருக்கணும், நான் வேலை பண்ண வேண்டாம் அங்கே, பட் அந்த கம்பெனி உள்ளே போனேன்னா எனக்கு பாதுகாப்பு கிடைக்கணும். வெளியிலேருந்து ஒரு போன ஆளாக இருந்தால் கூட பரவாயில்ல, வெளியிலேருந்து போகிற ஆளாக இருந்தாலும் சரி. இந்த ஹோல் ஐடியா பிஹைண்ட் த சட்டமே வந்து ஒரு பெண்மணி நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் அலைய வேண்டாம், அந்த குழு, அந்த குழுவுக்கு வந்து அந்த சிவில் கோர்ட் ரைட்ஸ் இருக்குது, பவர்ஸ் இருக்குது. ஸோ நீ அந்த குழுவில் போயிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அதுதான் இந்த சட்டத்தோட பலமே வந்துட்டு. இன்ஃபேக்ட் இந்த சட்டம் எவ்வளோ சொல்லுதுன்னா நம்ம வீட்டில் வேலை பண்ணுற ஒரு குக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டில் வேலை பண்ணுற ஒரு மெய்டாக இருக்கட்டும், அவங்களும் ஒரு பெண்மணி, நம்ம வீடே அவங்களுக்கு பணிபுரியும் இடம்,
அந்த இடத்துல கூட அவங்களுக்கு கூட பாதுகாப்பு வரணும், அதுதான் இந்த சட்டம் சொல்லுது. ஸோ ஒரு தெருவில் போகும்போது நடக்கும்போது இல்லை பீச்சில் இருக்கேன் பார்க்கில் இருக்கேன் அப்போ யாராவது என்னை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணாங்க அப்போ தான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். கிரிமினல் கேஸ் அந்த மாதிரி ஆச்சுன்னா தான் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புவோம். ஏதாவது ரேப், கிட்னாப்பிங், பிளாக்மெயிலிங், அட்டெம்ப்ட் டு ரேப் அந்த மாதிரி எல்லாம் வந்தது அது கிரிமினல் கேஸ் ஆகிடும், அவங்கள ஜெயிலில் போடுற மாதிரி. ஏன்னா இந்த குழுக்கு ஜெயிலில் போடுற பவர்ஸ் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது தான் நாங்கள் போலீஸ் கிட்டே போகிறது தவிர அதர்வைஸும் எனி போலீஸ் ஸ்டேஷன் நாங்கள் போகிற மாதிரி தான் அது வந்து அதர்வைஸ். அண்ட் ப்ளஸ் போலீஸ்க்கும் தெரியும் இந்த சட்டம் வந்து இருக்குது, நாங்கள் இதில் வேலை பண்ணுறோங்கிறது வந்து அவங்களுக்கும் அந்த இம்பார்ட்டன்ஸ்லாம் வந்துடுச்சு. ஏன்னா போலீஸ் நிறுவனத்துலேயும் நாங்கள் நிறையா விழிப்புணர்வு க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுவும் வந்து அவங்களுக்கும் இதை பற்றி நிறைய பேசுகிறோம் நாங்கள் வந்துட்டு. இன்கேஸ் இந்த கமிட்டினால் வந்துட்டு சரியாக தீர்வு காண முடியல அப்படின்னும்போது, அதுவும் முக்கியமாக இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸில் வந்து தீர்வு காண முடியல அப்படின்னும்போது அடுத்த நடவடிக்கையாக வந்து அந்த புகார்தாரர் வந்து என்ன செய்யலாங்க? ஒரு பெண்மணி இந்த சட்டத்தில் வந்து இங்கேயும் வந்து புகார் கொடுக்கலாம், கோர்ட்டில் வெளியில் போயிட்டு கிரிமினல் கேஸாகவும் அதை ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு க்ரைம். ஒரு நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய பெண்ணுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தலோ அச்சுறுத்தலோ வந்து நிகழும்போது அந்த பெண் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்யணும், யாரை அணுகணும்? ஆனால் அந்த மாதிரி வாய்ஸ் அவுட் பண்ணாமல் பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தீர்வு காண்றதுக்கான வழி தெரியாமல் இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களுக்கான அந்த ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை எப்படி ஃபாலோ பண்ணுவோம்? அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வந்ததுன்னா முதல்ல ஆதாரம் எல்லாம் சேர்க்குறீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு ஏதாவது எஸ்எம்எஸ் வருது, தகாத எஸ்எம்எஸ் வருதுன்னா உடனே ஐயோ வீட்டில் யாராவது பார்த்துருவாங்க, டிலீட் பண்ணிவிடுவோம் முதல் வேலையாக. அது பண்ணாமல் அதை சேர்த்து ஸ்டடி சேஃப்கார்ட் பண்ணி வைங்க, எங்கேயாவது ஃபோட்டோ எடுத்துகிட்டு இமெயில் அனுப்பிச்சி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எதாவது பண்ணணும். ஆதாரங்கள், சாட்சிகள், எங்கே நடந்தது, அங்கே எதாவது சிசிடிவி கேமரா இருந்ததா, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் முதல்ல வந்து எடுத்த உடனே நம்ம போயிட்டு கம்ப்ளைண்ட் தான் பண்ணணும்ன்ட்டு கிடையாது. யார் உங்களை துன்புறுத்துறாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், என்னங்க நீங்கள் பண்ணுங்க, இல்லை ஒரு முறை விடுங்க. அந்த பாடி லாங்குவேஜ் இஸ் வெரி பவர்ஃபுல். என்ன பண்ணுற நீ, அந்த மாதிரி ஒரு முறை விட்டாலே போதும். ஓகே, இல்லை கேளுங்க, என்ன பண்ண நீ, ஏன் இப்படி பண்ணிருக்க, எனக்கு பிடிக்காது, ஸ்டாப் இட். அந்த ஒரு ஸ்டோனில் நம்ம சொன்னாலே வந்து அதை புரிஞ்சுப்பாங்க. இல்லை ஏஞ்சி நகுந்துவாங்க, கிட்ட வந்து ரொம்ப நிற்கிறாங்களா, தள்ளி போனால் அந்த பாடி லாங்குவேஜ் தெரியும். அதையும் இல்லாமல் நீங்கள் அவங்களுக்கு அதையும் அவங்களுக்கு புரியலைன்னா ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புங்க, ஒரு இமெயில் அனுப்பிச்சு அவங்களுக்கு, அதுவே உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் மாதிரி ஆகிடுது. அண்ட் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, தே நோ தட் நம்ம வந்து எதிர்த்து பேசுவோம், நம்ம எல்லாத்துக்கும் அடங்கி போகிற ஆள் கிடையாதுங்கிற ஒரு மனப்பான்மை வந்துடும், அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ தட் மீன்ஸ் வி ஆர் பிகமிங் பேட் டார்கெட். ஸோ இவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் வீக்கராக இருக்காங்க, வீக் டார்கெட்டாக இருக்காங்களோ அவங்கள தான் போய் அட்டாக் பண்ணுவாங்க. பேச மாட்டாங்க, யார் பயந்துட்டு இருப்பாங்க, இல்லை யார் வந்து வேலை போயிடுமோ பயப்படுவாங்களோ அவங்களெல்லாம் போய் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே வந்து ஒரு பெண்மணி எப்படி ஸ்ட்ராங்காக இருக்காளோ, எதிர்த்து பேசுகிறாங்களோ, அவங்கள வந்து யாரும் அட்டாக் பண்ணுவாங்க, அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து நான் அந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் எப்பயுமே என்னோடய செஷன்லலாம் ட்ரைனிங்லாம் சொல்லுவேன். நான் வந்துட்டு ஒரு கழுகு இருக்குது, வந்து அந்த கழுகு வந்து ஒரு எலியை தான் போய் அட்டாக் பண்ணும். அந்த எலி வந்து எதுவும் பேசாது, எதுவும் சத்தம் போடாது. அதே அந்த கழுகு வந்து ஒரு உருமுறை சிங்கத்தை போய் அட்டாக் பண்ணுமா, ஒரு சிங்கம் உருன்னு உருமிச்சுன்னா கழுகு பயந்து ஓடிடும். நம்ம எல்லாம் பெண்மணிகள் எல்லாம் வந்து அந்த எலி மாதிரி இல்லாமல் ஒரு சிங்கம் மாதிரி உருமணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். தனக்கு தானே நம்மளே வந்து ஒரு தற்காப்பு க்ரியேட் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் நம்ம பண்ணி ஆதாரம் கண்டிப்பாக எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் ஒன்றும் நடந்துருக்குன்னா கண்டிப்பாக போய் புகார் குழுக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இல்லை உங்கள் ஹெச்ஆர்கிட்ட போய் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்னென்னா, ஓகே நான் வேறு வேலையை பார்த்துட்டு போகிறேன், எனக்கு எதுக்கு பிரச்சனை, எது நமக்கு எதுக்கு வம்பு, ஒன்றும் டென்ஷன் படுத்துவாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்படி என்ன பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் மட்டும் விக்டிம் கிடையாது, அங்கே அந்த துன்புறுத்துறவர் உங்களை அடுத்த இன்னொரு பெண்மணி, இன்னொரு பெண்மணி அப்படி போயிட்டே இருப்பாங்க. அது ஜாலியாக சொன்னேன், ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொன்னேன், இதெல்லாம் வந்து எதுக்கு, அவங்க அப்பா மாதிரி. ஸோ இதெல்லாம் கூட வந்து நிறைய வந்து பேசுவாங்க வந்து, பட் புரிஞ்சுக்கணும் அந்த வேலை புரியும் இடத்துல வந்து யாரும் வந்து அப்பா இதெல்லாம் அந்த இதெல்லாம் கிடையாது. ஆண் பெண் நீங்கள் வந்து வேலை பண்ண வந்திருக்கோம், எல்லாம் ஈக்குவல். அண்ட் நீங்கள் மட்டும் கிடையாது, நீங்கள் பேசாமல் இருந்துட்டீங்கன்னா மிச்சவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அது. ஏன்னா நாங்கள் நிறைய கேஸில் வந்து நாங்கள் விசாரிக்கும் போது எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு தெரிய வரும். எப்போ பெண்மணிகள்லாம் வந்து எப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, இது வந்து நான் ரொம்ப நாளாக இதை ஒரு வருஷமாக எனக்கு நடந்துருக்கேம்மா, அப்பயே வந்து சொல்லலை, இல்லை இப்போ தான் நான் வந்து அந்த இன்னொரு பொண்ணுக்கிட்டையும் பேசிட்டு இருக்கும்போது அப்போ தான் தெரிஞ்சது அவளுக்கும் வந்து அதே நடக்குது, அந்த ஆளே பண்ணிட்டுருக்காரு. ஸோ ரெண்டு பேர் இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது நாங்கள் சொல்கிறதுக்கு, ஏன்னா ஆதாரம்லாம் இருக்குது இப்போது. ஸோ அப்புறம் அந்த அவங்க அவங்க பேசவே இல்லைன்னா அப்போ வந்து தெரியாது அவங்களுக்கு. இது இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள்.
ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கிசு கிசு அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். இன்கேஸ் என் முன்னாடி வந்து கிசு கிசு பேசிகிட்டு இருக்காங்க, அது என் காதில் விழுது, நான் வந்து ஒரு சாட்சியாக இருக்கேன் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? இப்போ வந்து வேலை பண்ணிகிட்டே இருக்கீங்க, பின்னாடி வந்து யாரோ வந்து மிச்சவங்க பற்றி வேறு யாரோ ஒரு லேடியை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, ஒரு கிசு கிசு பேசுகிறாங்க, அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் அதை கேட்டுட்டு நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. குழு, அந்த குழுவுக்கு வந்து போய் சொல்லணும், அவங்களுக்கு நீ தெரியணும் வந்து இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சால் தான் அவங்க அதுக்கு அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க முடியும். இல்லை நிறைய டைமில் வந்து எல்லாம் என்ன நினச்சி, ஓ எங்கள் கம்பெனியில் எதுவுமே நடக்கிறது இல்லை, எல்லாம் எங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க, எல்லாம் சேஃபாக இருக்காங்கன்னு தான் நினச்சிப்பாங்க அந்த குழு. ஏன்னா அவங்க காதுக்கு எதுவுமே போகாது, கண்டிப்பாக போகணும், அப்போ தான் அவங்களால ஆக்ஷன் எடுக்க முடியும். நிறுவனங்கள் ஏற்படக்கூடிய பாலியல் ரீதியான துன்புறுத்தல், அச்சுறுத்தல்கள், அது இல்லாமல் வந்து பணிச்சுமை, இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காணணும்னு சொல்லிட்டு பெண்கள் உங்ககிட்ட வந்து புகார் கொடுத்துருப்பாங்க, அதில் எத்தனை பெண்களுக்கு வந்து நீங்கள் தீர்வு கண்டு கொடுத்துருக்கீங்க மேம்? கம்பெனின்னு பார்த்தா நாங்கள் ஒரு 100 கேஸ் மேலே ஹேண்டில் பண்ணியிருப்போம் இது வரைக்கும் வந்துட்டு, அண்ட் வெவ்வேறு நிறுவனங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து பெண்கள் மட்டும் இல்லை, கம்பெனியில் வந்து ஆணும் பெண்ணும் சமம் சொல்லிட்டு இந்த சட்டம் தோ பெண்களுக்கு இருக்குது, பட் கம்பெனியில் பாலிசி க்ரியேட் பண்ணுறது ஈக்குவலாக க்ரியேட் பண்ணுவாங்க. ஆண்களும் வந்து கொடுத்துருக்காங்க, பட் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஆண்கள் ரொம்ப கம்மி, ஒரு 2% 3% தான் வந்திருக்கேன் எனக்கு கம்ப்ளைண்ட். பெண்கள்கிட்ட நிறைய வந்திருக்கு. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் லிமிட் க்ராஸ் பண்ணுறது, அது தான் அந்த ஆஃபீஸ் ரொமான்ஸ் கோயிங் பேட், அதுதான் வந்து நிறைய வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன். நான் வந்து வெவ்வேறு இடங்கள் வெவ்வேறு கம்பெனிலையும் இது நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வந்து தகாத முறையில் பேசுகிறாங்க, தொட்டு தொட்டு பேசுகிறாங்க, இல்லை கிசு கிசு பேசுகிறாங்க, பர்சனல் க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க, ட்ரெஸ்ஸை பற்றி கமெண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் கூட நிறைய கேசஸ் டீல் பண்ணியிருக்கோம் நம்ம வந்துட்டு. மெயினாக அதுக்கு ஆதாரங்கள்லாம் இம்பார்ட்டண்ட், அதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம தீர்வு காண்போம். கிட்டத்தட்ட 10 வருடங்களாக வந்து நீங்கள் வந்து இந்த துறையில் இருந்து நீங்கள் வந்து பணியாற்றிட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னும் போது நிறைய கேசஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து மறக்க முடியாத ஒரு சில கேசஸாக இருக்கலாம், அண்ட் வந்து இது வந்து சமூகத்தில் இந்த மாதிரிலாம் கூட நடக்குதா அப்படின்ட்டு வந்து ரொம்ப வேப்படையக்கூடிய கேஸாக இருக்கலாம், அந்த மாதிரியான கேஸை வந்து சொல்லுங்கள். பார்க்கும்போது ரொம்ப ஐயோன்னு இருக்கும் நமக்கு வந்து, இப்படி எல்லாமா பண்ணுவாங்க. ஒரு லேடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பா, எனக்கு 500 SMS அனுப்பிச்சிருக்காங்க, எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குதுன்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவாங்க. இம்மா 500 வரைக்கும் நீ என்னம்மா சும்மா இருந்தியாமான்னு அவ்வளோ ஒரு மன அழுத்தத்தோடு வந்து கொடுப்பாங்க. நான் ஃபோனும் பிளாக் பண்ணிட்டேன், இருந்தாலும் அனுப்பின்னு இருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணிக்கோன்னு. அதெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்கும், இது பார்த்தா வந்து கஷ்டமான கேஸாட்டம் இருக்கும், பட் அந்த ஆதாரமெல்லாம் இருந்தால் வந்து 4 மணி நேரத்தில் நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரியும் இருக்குது. சில கேஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், 100 மணி நேரமும் போகும் தீர்வு விசாரணை பார்க்குறதுக்கு. இன்னொரு ஒரு கேஸ் வந்துட்டு ஒரு பெண்மணி வந்து ரொம்ப சின்ன பொண்ணு வந்துட்டு ஒரே அழுக, எனக்கு வந்து இந்த மேனேஜர் ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணிட்டாரு, என்னை வீட்டுக்கு வெளிலலாம் வந்து இது பண்ணார், என்னை வந்து ரொம்ப துன்புறுத்திட்டாரு, அவர் பண்ண டார்ச்சரில் வந்து ட்ரீட்மெண்ட் மன அழுத்தம் ஆலோசகர்கிட்ட போயிட்டு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட எலக்ட்ரிக் ட்ரீட்மெண்ட் கரண்ட் ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டுருக்கேன், அந்த மாதிரியெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நாங்கள் அப்படியாம்மா நாங்கள் வந்து அக்யூ பாவம் வேண்டாயிடுச்சு எங்களுக்கு வந்து, நாங்கள் கேட்கும்போது என்ன அப்படியே ஒரு ரியலிஸ்டிக்காக கொடுத்தாங்க. அடுத்தடுத்து நாங்கள் கேட்க, சரிம்மா நீ டாக்டர் கிட்ட போனேன், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுமா, ப்ரூஃப் கொடுமா, அதெல்லாம் நான் கேட்கும்போது ஒரு பதில் காணும். அந்த பெண்மணி ஆஃபீஸ்க்கு வரது நிறுத்திட்டாங்க. ஸோ வெரி கிளியர்லி அப்படியே வந்து தெரியும், நாங்கள் இதெல்லாம் கேள்வி கேட்போன்னு எதிர்பார்க்கல, நம்ம எப்படி கேள்வி கேட்குறோம், அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வந்து, பட் அந்த கம்பெனியில் எப்படின்னா 6 நாளுக்கு மேலே சொல்லாமல் கொள்ளாமல் லீவ் எடுத்தால் நீங்கள் வேலையை விட்டு போயிடும், கடைசியில் 2 பேருக்கும் போயிடுச்சு. ஸோ சில பெண்மணிகள் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறதும் இருக்குது, ஸோ அது கொஞ்சம் பாவமாக இருக்கும் வந்துட்டு. பட் அது தவிர வந்துட்டு இன்னொரு ஒரு கேஸ் வந்து எப்படின்னா வந்து ஒரு பெண்மணி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எங்கள் ஆஃபீஸ் எலிவேட்டரில் வந்து மேனேஜர் வந்து கீழே ஃபுட் கோர்ட் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு, திடீர்னு திருப்பி வரும்போது திடீர்னு மொத்தம் கொடுத்துட்டாரு எலிவேட்டரில். சரி என்ன டைம் டு என்ன டைம், எங்களுக்கு அந்த எலிவேட்டர் சிசிடிவி இருக்கிறதுனால அது ஒரு எங்களுக்கு ஒரு சாட்சி. என்ன டைம், 3 to 4:30 வரைக்கும் எனக்கு டைம் கரெக்டாக நோட் பண்ணல அந்த டைம். சரி நாங்கள் அட்மின்லாம் கூப்பிட்டு நாங்கள் சிசிடிவி விசாரிக்கிறோம். அந்த டைமில் பார்த்தா இவங்களது மட்டும் இல்லாமல் இது ஒரு சர்வசாதாரணமாக அந்த ஒரு ஐடி நிறுவனத்தில் இருக்குது, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ ஹெச்ஆர்கே வந்து, ஓ எங்கள் கம்பெனியில் இவ்வளோ நடக்குதா, எதுவுமே நாங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கோமா? ஸோ அந்த சிசிடிவிங்கிறது வந்து எல்லோரும் வச்சுருக்காங்க, பட் அது போய் யாரும் வந்து மானிட்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ
இப்போ ஒவ்வொரு நிறுவனத்திலையும் வந்து பாஷ் கமிட்டி அமைக்கணும் அப்படின்னா அந்த கமிட்டியில் யார் யாரெல்லாம் இடம்பெறணும், இடம்பெறக்கூடிய அந்த நபர் வந்து எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? பெண்களுக்கான பாலியல் துன்புறுத்தல் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் 2013 வந்தது. அந்த சட்டம் வெரி கிளியர்லி தடை தடுப்பு தீர்வு. அந்த குழுவில் மினிமம் 4 பேர் இருக்கணும். தலைமை வந்து ஒரு பெண்ணாக தான் இருக்கணும், ஒரு சீனியர் பெண்ணாக இருக்கணும். ஒரு வெளியிலேருந்து ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும், எக்ஸ்டர்னல் மெம்பரும்பாங்க அந்த கம்பெனியில் வேலை பண்ண அவங்க. ஸோ அதுதான் நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவேன். நான் நிறைய கம்பெனியில் எக்ஸ்டர்னல் மெம்பராக இருப்பேன். அது ஏன் அவங்க எக்ஸ்டர்னல் மெம்பர் இருக்கணும்னா, ஒரு பாகுபாடு இல்லாமல் அவங்க வந்து ஒரு தீர்வு கொடுக்க முடியும். ஏன்னா வந்து ஒரு சீனியர் ஆள் மேலே இருந்தாலும் சரி, ஜூனியர் ஆள் மேலே இருந்தாலும், நான் ஒரு வெளி மெம்பராக இருக்கும்போது எனக்கு அந்த பயம் கிடையாது. ஓகே, இன்கேஸ் வந்து அந்த குழு அமைக்கலை அப்படின்னா அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? குழுவே ஃபார்ம் பண்ணலை, விழிப்புணர்வே கிரியேட் பண்ணலை. அதுக்கும் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, முதல் தடவை வந்து ஒரு வார்னிங் லெட்டரோட ஒரு 50,000 ரூபாய் ஃபைன் கொடுப்போம். நீங்கள் அப்படியும் மீறியும் நீங்கள் பண்ணலைன்னா 2வது தடவை உங்கள் லைசன்ஸே கேன்சல் பண்ணலாம், உங்கள் நிறுவனத்தோட லைசன்ஸே கேன்சல் ஆகலாம். ஏன்னா ஒரு பெண்மணி வெளியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் வந்து சட்டவே இல்லை, கமிட்டியே இல்லைன்னு கொடுத்துட்டாங்கன்னா லைசன்ஸ் கூட கேன்சல் ஆகலாம். ஸோ அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சட்டம். நான் சொன்ன மாதிரி இந்த சட்டத்தை வந்து கண்டிப்பாக எல்லோரும் வந்து அவங்கவுங்க பிராண்ட் நேமை காப்பாற்றிக்கிறது, எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு ஹாப்பி என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். பணி செய்யக்கூடிய இடத்துல பாலியல் ரீதியான துன்புறுத்தலோ அச்சுறுத்தலோ கொடுக்கக்கூடிய அந்த புகார்கள் வந்து நிரூபிக்கப்பட்டால் என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படும்? நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த குழுவுக்கு வந்து ஒரு சிவில் கோர்ட்டோட பவர்ஸே இருக்குது. ஸோ ஒரு கேஸ் வந்தால் ஒன்று வந்து அப்பாலஜி தான் பேசிக், அது அப்பாலஜி லெட்டர் இல்லாட்டும் வார்னிங் லெட்டர் கொடுப்பாங்க. அதை மீறினா ட்ரான்ஸ்ஃபர், ஏதாவது தனியில் அதை காட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லை டிமோஷன், பே கட், சம்பளம் கூட பிடிக்கலாம். பிடிச்சி அந்த விக்டிம்க்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம். அது தவிர்த்து ஃபைனலாக வந்து பெரிய ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா டெர்மினேஷன் தான் ஃபைனல். ஸோ அது ஒரு பிளாக் மார்க் மாதிரி ஆகிடும். வந்து ஒரு கெரியரில் உடனே வேலையை விட்டு தூக்குறது, அவங்களுக்கு அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் கிடைக்காது. அடுத்த வேலை ஏன்னா வந்து மறுபடியும் வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் போனாங்க, வேறு கம்பெனியில் போய் வேலை போகும்போது அவங்களுக்கு அது வேலை கிடைக்காம போகிறது வந்து ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். வேலையை விட்டு தூக்கிறது தான் மேக்ஸிமமான ஒரு தண்டனை அது. ஸோ அந்த மாதிரியான பாலியல் துன்புறுத்தல் அச்சுறுத்தல் புகார்கள்லாம் வந்து எந்தெந்த நிறுவனங்கள் வந்து அதிகமாக வருதுங்க? ஸோ நீங்கள் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்லலாம் வருஷம் 100 கேஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, விப்ரோவில் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, ஐசிஐசிஐ பேங்க் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ட்ராக் பண்ணுறாங்க. ஏன்னா பேங்கிங்லேயும் இருக்குது சின்ன சின்ன கம்பெனி, இந்த கார்மெண்ட் இதெல்லாம் ட்ராக்கிங்கே நடக்க மாட்டேங்குது, அவ்வளோவா சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. பட் இது எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லோரும் ரிப்போர்ட் பண்ணணும், அப்போ தான் நமக்கு உண்மையான டேட்டா கிடைக்கும். பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் இது வரையும் ஏதாவது புக்ஸ் எழுதியிருக்கீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். நான் பிஹைண்ட் க்ளோஸ் கியூபிக்கல்ஸ்ன்னு 2016 வந்து ஒரு புக் எழுதினேன். இது கலெக்ஷன் ஆஃப் ரியல் லைஃப் ஸ்டோரிஸ், என்னென்ன உண்மை சம்பவங்கள் வச்சு நான் என்னென்ன கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேனும் அந்த பேரெல்லாம் கொஞ்சம் மாற்றி அதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து மெயினாக விழிப்புணர்வு க்ரியேட் பண்ணுறதுக்காக தான். இது வந்து அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. ஸோ செக்யூரஸ் அமைப்பு மூலயமா நீங்கள் வந்து பல தீர்வுகளை வந்து நிறுவனங்களை வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. இது போன்ற வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வந்து மென்மேலும் வந்து ஒரு சமூகம் வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான சமூகமாக வந்து வர்றதுக்கு பெண்களுக்கு நீங்கள் மென்மேலும் பல சேவைகள் செய்யணும்னு சொல்லிட்டு நியூஸ் 7 தமிழ் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி நியூஸ் 7 சேனலுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. Thank you. News7 Tamil Prime YouTube subscribe பண்ணுங்க. Subscribe பண்ணாதவங்க கண்டிப்பா subscribe பண்ணுங்க. Bell icon-ஐயும் click பண்ணுங்க.